தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமர் வேளாண் காப்பீடு திட்டம் ஒரு மோசடி திட்டம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் கொரோனா பரவல் காரணமாக பெரம்பலூரில் பல மாதங்களாக நடைபெறாமல் இருந்த வேளாண் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடப்பிரியா தலைமையில் நேற்று நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றதால் இட நெருக்கடி ஏற்பட்டு சிறிது நேரம் சலசலப்பு நிலையது இதைத் தொடர்ந்து பேசிய விவசாயிகள் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தால் மக்காச்சோளம் பருத்தி வெங்காயம் ஆகிய பயிர்கள் பாதித்த நிலையில் அரசு நிவாரணத் தொகை தங்களுக்கு முழுமையாக வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினர் பிரதமர் மோடி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு பிரதம மந்திரி வேளாண் பயிர் காப்பீடு திட்டம்னு கொண்டாந்தார் அதில் சொல்லி அறிமுகப்படுத்தது வாரணாசியில் பெரிய விழா எடுத்தார் முப்பத்தி மூணு சதம் பாதித்தாலே அந்த இழப்பீடு கிடைக்கினார் ஒன்றும் இல்லை பணம் வாங்குகிறாங்க ப்ரீமியம் வாங்குகிறாங்க ஆனால் இழப்பீடு கிடைக்கிறதில்ல க டைம் முடிஞ்சே கிடைக்கிறது இல்லை அப்போ இது என்ன ஆச்சுன்னா இது மோசடி மாதிரி தெரியுது இது மோசடி மாதிரி தெரியுது அவது இது ஒரு நம்பிக்கிட்டு இருக்கிற நிலமையில் இன்சூரன்ஸ் திட்டம் நல்லா கொண்டாந்துருக்காரு ஒரு கிராம அளவில் பாதிச்சா கிடைக்கணும்னு கொண்டாந்துருக்காரு அப்படின்னு நினச்சாங்களே தவிர இப்போ ஏமாத்து ஏமாத்துற திட்டமாக மாறிடுச்சு பயிர்க்கடன் பனிரெண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாயை தள்ளுபடி செய்வதாக தேர்தல் நேரத்தில் அதிமுக அரசு அவசர கதையில் அறிவித்துச் சென்ற நிலையில் கடன் தள்ளுபடி நடந்துள்ள முறைகேடுகளை களைய தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பு குழு அமைத்துள்ளதால் தாமதமாவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் சிட்ட ஆடங்கள் ஆகியவை சமர்ப்பிக்கும் நடைமுறையை கடந்த அரசு முறையாக பின்பற்ற தவறியதால் தான் தற்போது தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறினர் இயற்கை பேரிடரிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க கொண்டுவரப்பட்ட பிரதமர் காப்பீடு திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட எந்த விவசாயியும் பயன் பெறவில்லை என்று அவர்கள் தெரிவித்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க